மிருச்சகட்டிகத்தோட நாலாவது ஸ்லோகம். போன கிளாஸில் நம்ம வந்து அந்த த்விரதேந்திர கதிஹி சகோர நேத்ரஹா பரிபூர்ணேந்து முகா சுவிக்ரஹஷ்ச த்விஜமுக்கியதமஹ கவிர் பபூவ பிரதிதஹ சூத்ரகஹ இதி அகாத சத்வஹ அந்த ஸ்லோகத்தோடு முடித்தோம். இப்போ வந்து அபிச்ச ரிக்வேதம் சாமவேதம் கணிதம் அத கலாம் வைஷிகீம் ஹஸ்திசிக்ஷாம் ஞாத்வா சர்வப்பிரசாதாத் வியபகததிமிரே சக்ஷுஷி ச உபலப்ய ராஜானம் வீக்ஷ்ய புத்திரம் பரம சமுதயேன அஸ்வமேதேன ச இஷ்ட்வா லப்த்வா ச ஆயுஹ் சதாப்தம் தசதினசஹிதம் சூத்ரகஹ அக்னிம் பிரவிஷ்டஹ. ஸோ இதில் வந்து இதுக்கு முன்னாடி ஸ்லோகமும் இந்த கவியை பற்றி தான். ஏன்னா அந்த சூத்திரதாரன் சொல்கிறான் இல்லையா, மிருச்சகட்டிகம்ங்கிற ஒரு நாடகத்தை இப்போ பார்க்க போகிறோம் பிரகரணத்தை. அதில் ஏதத் கவிஹி கிலன்னு ஆரம்பிக்கிறான். இதுக்கு முன்னாடி ஸ்லோகமும் கவியை பற்றி தான். இந்த ஸ்லோகமும் அவருடைய ஸ்காலர்ஷிப் எப்படி, அவர் எப்படிலாம் எதுலெல்லாம் கை தேர்ந்தவர் அப்படிங்கிறத சொல்கிற ஒரு ஸ்லோகம் இது. ரிக்வேதம் சாமவேதம் கணிதம் அத கலாம் வைஷிகீம் ஹஸ்திசிக்ஷாம் ஞாத்வா சர்வப்பிரசாதாத் வியபகததிமிரே சக்ஷுஷி ச உபலப்ய ராஜானம் வீக்ஷ்ய புத்திரம் பரமசமுதயேன அஸ்வமேதேன ச இஷ்ட்வா லப்த்வா ச ஆயுஹ் சதாப்தம் தசதினசஹிதம் சூத்ரகஹ அக்னிம் பிரவிஷ்டஹ. இதில் வந்து இந்த சூத்ரகன்கிறவர் என்ன என்ன எதுலெல்லாம் வந்து பாரங்கதர் அப்படின்னா, ரிக்வேதம். ரிக்வேதம்ங்கிறது அது அந்த மாதிரி பெயர் உள்ள பிரசித்தியோடு இருக்கிற ஒரு பழமையான ஸ்துதி சங்கிரகாத்மகம் ஒரு வைதிக கிரந்தம் அந்த ரிக்வேதம். இதை இந்த அதில் அவர் இதெல்லாம் ஞாத்வா, அதாவது ரிக்வேதம் சாமவேதம் கணிதம் மத கலாம் வைஷிகீம் ஹஸ்திசிக்ஷாம் ஞாத்வா இதை எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு கற்றுக்கொண்டு, சரியா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து ரிக்வேதம். அந்த ரிக்வேதம்ங்கிறது ஒரு பிராச்சீனமான ஒரு ஸ்துதி சங்கிரகாத்மகம் வைதிக கிரந்தம். இதனால் என்ன தெரியறது அப்படின்னா, அவர் வந்து தேவதா ஸ்துதி நைபுண்ணியம் உக்தம், தேவதைகளில் ஸ்துதி பண்ணுறதுல அவருக்கு ஒரு நிபுணதா இருக்குங்கிறது நமக்கு தெரியறது, சரியா? ரிக்வேதம். அடுத்தது சாமவேதம். சாமவேதம்ங்கிறது என்னது, கேய மந்திர சமூகாத்மகம் கான ரூபமாக பாடுறது சாமவேதம்ங்கிறது. அதில் பிரசித்தமான கிரந்தம், அதனால் மந்திரகான நைபுண்ணியம் உக்தம், அவருக்கு வந்து மந்திரங்களை கான ரூபமாக பாடுறதுக்கும் ஒரு நைபுண்ணியம் நிபுணதா இருக்குது அப்படிங்கிறது அதனால். அப்புறம் கணிதம். கணிதம்னா அங்க வித்யா, நம்பர்ஸ் ப்ளஸ் ஜோதிஷ சாஸ்திரம். உங்களுக்கு வந்து அஸ்ட்ராலஜியே கால்குலேஷன் தானே இல்லையா? அஸ்ட்ரானமி பேஸ்ட் தான். ஆமாம். ஸோ அது அங்க வித்யாம் ஜோதிஷ சாஸ்திரம் ச அந்த கலாம் அதுலேயும், அப்புறம் அத பிறகு கலாம். கலாம்ங்கிறது கலை, கலைங்கிறது கலாம் வைஷிகீம், சரியா? வைஷிகீம் கலாம். கலாம்ங்கிறது அந்த 64 கலா ஆயகலைகள், 64ங்கிறாள் அந்த 64 கலையிலையும் இவர் ரொம்ப தெரிஞ்சின்றவர். இல்லைனா வைஷிகீம் கலாம், வைஷிகீம் கலாம்ங்கிற இடத்துல வைஷ்ய சம்பந்தினி, அதாவது வாணிஜ்ய ரூபாம் கலாம், அதாவது பிஸ்னஸ் பண்ணுறதுல ஒரு ஆர்ட் இருக்கு இல்லையா, அது ஆர்ட் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் வியாபாரணம், அதில் ரொம்ப கை தேர்ந்தவர்னு ஒரு அர்த்தம் சொல்கிறா வைஷிகீம் கலாம்ங்கிறதுக்கு. ஒன்று என்ன அப்படின்னா, இந்த வேஷம் போட்டுண்டு நாடகம் பண்ணுறா பாருங்கோ, ட்ராமா, அந்த சம்பந்தினியான கலையில் அவர் கை தேர்ந்தவருங்கிறது ஒன்று. இன்னொன்று வந்து இந்த வேஷ்யாஜன விஷயம், அந்த விஷயத்தை பற்றியும் அந்த கலாம் அதை பற்றியும் நன்னா அறிஞ்சவருங்கிறது ஒன்று. இந்த மாதிரி அப்புறம் அக்னிவேஷகான்னு விட்டு ஒரு ராஜா, அவனால் வந்து ஒரு சதுஷஷ்டி கலா பிரதிபாதகம் கிரந்தம் ஒன்று எழுதப்பட்டது, அதை பற்றியும் நன்னா அறிந்தவருங்கிற ஒரு அர்த்தம். ஸோ இந்த வைஷிகீம் கலாம்ங்கிறதுக்கு நாலு விதமாக அர்த்தம் சொல்கிறா. ஒன்று வந்து வைஷ்ய சம்பந்தினி வியாபார கலாம், பிஸ்னஸ் ஆர்ட் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் ஒன்று. இன்னொன்று வந்து வேஷ்ய சம்பந்தினி, அந்த கலையை பற்றி தெரிந்தவர். இன்னொன்று வேஷம் போட்டுக்கிறது, அப்படி அந்த ஆர்ட் ஆஃப் அந்த நடிப்புக்கு, நடிப்பு சம்பந்தமாக அந்த கலையை அறிந்தவர், நாட்டிய கலாம்.
இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, இந்த அக்னிவேஷன் பெயருள்ள ஒரு ராஜாவால் எழுதப்பட்ட அந்த சதுஷஷ்டி கலா பிரதிபாதகம் கிரந்தத்தை படித்து ரொம்ப தெரிஞ்சவர். ஸோ இதனால் இந்த வைஷிகீம் கலாம் இதையும் ஞாத்வா, அதுக்கப்புறம் ஹஸ்தி சிக்ஷாம், ஹஸ்தி சிக்ஷாம் அப்படின்னா யானைகளை பரிபாலனம் பண்ணுறதுக்கு சாமர்த்தியம் உள்ளவர், அதையும் ஞாத்வா அறிந்து கொண்டு. ஸோ இதெல்லாம் வந்து இதில் இப்போ இந்த வைஷிகீம் கலாங்கிறது இப்போ இந்த ட்ராமாலே பார்த்தேன்னா வியாபாரத்தை பற்றி வரும், வேஷியா பற்றி வரும், இப்போ இதுவே நாடகம் தானே. ஸோ அவர் எல்லாமே இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டுருக்கார் பல வகமான இது கலைகளை. ஸோ அதெல்லாம் சொல்கிறதுக்காகவே இந்த மாதிரி ஒரு இன்ட்ரோ. ஞாத்வா தெரிந்து கொண்டு, சர்வ பிரசாதாத், சர்வகனா சிவஹா, அவருடைய பிரசாதாத் ஆசீர்வாதத்தினால், பிளெஸிங்ஸ்னால, வியபகத திமிரே சக்ஷுஷி ச உபலப்ய. வியபகத திமிரம், திமிரம்ங்கிறது அந்தகாரம், அந்தகாரம்ங்கிறது என்னது, அஜ்ஞானம், அஜ்ஞான ரூபமான அந்தகாரத்தை வியபகதம் தூரிபூதம் செய்துவிட்டு போக்கடிக்க யாருடைய பிரசாதாத்துனா சர்வ பிரசாதாத்து, சர்வ பிரசாதாத்து அவருடைய பரமசிவனுடைய பிரசாதத்தினால் போக்கடிக்கப்பட்ட அஜ்ஞானத்தோடு இருந்து சக்ஷுஷி உபலப்ய அப்படின்னா என்ன, கண்களை அடையப்பட்டு அப்படின்னா ஞானத்தை அடைந்து விட்டுன்னு அர்த்தம், புரியுறதா? அதாவது இந்த மாதிரி எல்லா கலைகளையும் கற்றுண்டு அதுக்கப்புறம் போக்கடிக்கப்பட்ட அஜ்ஞானத்தினால் கிடைக்கப்பட்ட ஞானத்தினால் அடையப்பட்ட கண்களோடு இருப்பவர், சரியா? ச உபலப்ய ராஜானம் வீக்ஷ்ய புத்திரம், புத்திரம் ராஜானம் வீக்ஷ்ய அப்படின்னா தன்னுடைய பையனை ராஜாவாக பார்த்து அப்படின்னா என்ன அர்த்தம், தன்னோட பையனை ராஜபதத்தில் ராஜா ஸ்தானத்தில் அமர்த்திவிட்டு, சரியா? அதனால் என்ன அப்படின்னா வயசானப்புறம் புத்திரன் விஷயத்தில் இவருக்கு ஒரு சிந்தாவும் இல்லை, ஏன்னா பிள்ளைய ராஜா வாக்கியாச்சு, யார் இந்த இதெல்லாம் அந்த சூத்திரகனுக்கு போகிறது, சரியா? பரமசமுதயேன அஸ்வமேதேனச்ச இஷ்டுவா, பரமசமுதயேன பரமக சர்வ அதிக பயங்கர உத்தமமாக இருக்கிற ஒரு ஒரு யாகம் எது, பரமக உத்கிருஷ்டம் எது அப்படின்னா, பிரகிருஷ்டம் எதுனா சமுதயா சமரஹா யஸ்மின்னு அஸ்வமேதேன அஸ்வமேதம்ங்கிற ஒரு யாகத்தினால் யாகத்தை ச இஷ்டுவா செய்துவிட்டு, அதாவது அஸ்வமேத யாகம் பண்ணிட்டாலே அவள் வந்து அந்த ஒரு குதிரையை வச்சுட்டு யாகம் பண்ணுறது தானே, அந்த குதிரையை விட்டுட்டு அந்த குதிரையை யாராக தடுத்து நிறுத்தினானா அவளுக்கு அகெயின்ஸ்டாக இவனுக்கு அகெயின்ஸ்டாக அவள் சண்டை போடணும், சண்டை போட்டு இவனை வின் பண்ணணும் அதுதானே. ஸோ அந்த மாதிரி அந்த அஸ்வமேத யாகத்தை செய்துவிட்டு அதனால் என்ன இவனுக்கு எல்லாத்தையும் இவன் அடைஞ்சுட்டான்னு அர்த்தம், சரியா? அந்த யாகத்தை செய்துவிட்டு தசதின சகிதம் ச சதாப்தம் ச ஆயுஹு லப்த்வா, நூறு நூறோட சதாப்தம், சதம்னா நூறு, அப்தம்னா வருஷம், நூறு வருஷம், அதோட தசதின சகிதம் பத்து நாள் எக்ஸ்ட்ரா, அதாவது நூற்றி பத்து நாள் வாழ்ந்துவிட்டு ஆயுஹு லப்த்வா சூத்ரகா அக்னிம் பிரவிஷ்டா, இந்த சூத்ரகனானவன் அக்னியில் இறங்கிவிட்டான் அப்படின்னு அர்த்தம் சொல்கிறா. அக்னியில் இறங்கிவிட்டான்ங்கிற அர்த்தத்தை விட இவர் வந்து சாகர வரைக்கும் அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருந்தாருங்கிற மாதிரி வச்சுக்கணும், புரியுறதா? தன்னுடைய ஆயுஸ் முடிகிற வரைக்கும், ஏன்னா அக்னிம் பிரவிஷ்டா ஆயுஹு லப்த்வா வருஷசதம்னு போட்டு அப்புறம் அக்னிம் பிரவிஷ்டகான்னு போட மாட்டான் இல்லையா, புரியுறதா உங்களுக்கு? ஸோ வந்து இந்த அக்னிம் பிரவிஷ்டகாங்கிறது என்னத்தை சொல்கிறது, என்னத்தை காமிக்கிறது அப்படின்னா, சூத்ரகன் வந்து ஒரு அக்னிஹோத்ரி டில் இஸ் டெத், அதை வந்து இண்டிகேட் பண்ணுறது. சரி, அவன் வந்து ஆயுஹு சதாப்தம் லப்துவாங்கிறதுக்கு பதிலாக ஆயுஹு சதாப்தம் நீத்துவான்னு போட்டிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, நூறு வயசு வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் அக்னியில் இறங்கிட்டான் அப்படின்னா கூட அக்னியில் வந்து அப்படியே இறங்கிட்டாருன்னு வச்சுக்கலாம், புரியுறதா? இங்கே வந்து லப்துவாச்ச ஆயு சதாப்தம்னு போட்டதுனால இங்கே வந்து சூத்ரகா அக்னிம் பிரவிஷ்டகாங்கிற ஒரு சென்டென்ஸினால அவன் வந்து நித்திய அக்னிஹோத்ரியாக இருந்தான் டில் இஸ் டெத் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் தான் சரியாக வருது அப்படின்னு சொல்கிறான்.
अपि च ऋग्वेदं सामवेदं गणितम् अथ कलां वैशिकीं हस्तिशिक्षां ज्ञात्वा शर्वप्रसादात् व्यपगततिमिरे चक्षुषी च उपलभ्य राजानं वीक्ष्य पुत्रं परमसमुदयेन अश्वमेधेन च इष्ट्वा लब्ध्वा च आयुः शताब्दं दशदिनसहितं शूद्रकः अग्निं प्रविष्टः. கரெக்டாக இருக்கா? ஸோ இந்த ஒரு ஸ்லோகம் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இதில் அலங்காரங்கள் எதுவும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டுக்கு போகலாம் நம்ம. அபிஜ மேலும். ஸோ இது எல்லாமே வந்து இந்த ராஜாவை பற்றி சொல்கிறது தான். எதுலேருந்து? இந்த துவரதேந்திர கதியிலேருந்து ஆரம்பித்து மூணாவது ஸ்லோகத்துலேருந்து 3-4 இப்போது படிக்க போகிற 5வது ஸ்லோகமும் இந்த ராஜாவை பற்றி சொல்கிற ஸ்லோகம் தான். சரியா? அபிஜ மேலும். சமரவியசனி பிரமாதசூன்யா ககுதா வேதவிதாம் தபோதனஷ்ச பரவாரண பாஹுயுத்தலப்தஹ க்ஷிதிபாலஹ கில சூத்ரகஹ பபூவ. க்ஷூத்ரகஹ க்ஷிதிபால பாலஹ பபூவ. சூத்ரகன் ஒரு ராஜா இருந்தார். அவர் எப்படி அப்படிங்கிறதுக்கு அவருக்கெல்லாம் இது அட்ஜெக்டிவ். சமரவியசனி பிரமாதசூன்யஹ வேதவிதாம் ககுதஹ தபோதனஷ்ச பரவாரண பாஹுயுத்தலுப்தஹ க்ஷிதிபாலஹ சூத்ரகஹ பபூவ. ஓகேவா? சமரவியசனி, சமரம்னாலே உங்களுக்கு போர்க்களம், யுத்தம். சமரேஷு வியசனி, யுத்தத்தில் வியசனினா அபிருச்சிஹி. அதனால் என்னென்னா, அவனுக்கு எப்பவுமே வந்து கத்தியை போட்டு ரத்தத்தை குத்தி சண்டை போடணுங்கிற இன்டென்ஷன் கிடையாது. வென்னவர் ஹீ கெட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஃபைட்டிங், ஹீ இஸ் ரெடி ஃபார் இட். அதான் அர்த்தம். ஒரு 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 க்ஷத்ரியனுக்கு க்ஷத்ரிய தர்மம் என்னவோ அதை ஃபாலோ பண்ணுறான். க்ஷத்ரியன் ஷுட் ஆல்வேஸ் பி ரெடி டு ஃபைட் இல்லையா? ஸோ அதனால் சமர வியசனி, சமர யுத்தத்தில் ஈடுபாடு கொண்டுள்ளவனாக இருக்கிறான். ஓகே, ஓகேவா? அப்புறம் அதனால் இதனால் என்ன, அவனுக்கு யுத்த அபிலாஷித்வம் தியோத்தியதே. அவனுக்கு யுத்தம் பண்ணுறதுல இஷ்டங்கிறது இருக்குது. இஷ்டங்கிறது எப்போ பார்த்தாலும் கத்தி எடுத்து சண்டை போடணுங்கிறது இல்லை. எப்போ அதுக்கு அவசியகமோ ஹீஸ் ரெடி ஃபார் இட். அதுக்கப்புறம் பிரமாதசூன்யா, பிரமாதசூன்யா அப்படின்னா என்ன அப்படின்னா, அவன் வந்து அவனை வந்து தப்பு பண்ண மாட்டான் அப்படின்னா, சண்டையிலேயோ சண்டை போடுறதுலையோ சரி, அந்த யுத்தத்துக்கு என்ன ஒரு பிரின்சிபல் இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுவான். மேனேஜிங் த ஸ்டேட் அஃபேர்ஸு எல்லாமே, நான் அதை எல்லாத்துலேயும் பிரமாதம், பிரமாதம்னா தப்புன்னு அர்த்தம், தவறு. சரி, அகஹா ஆமாம், இஸ் நாட் நெக்லிஜென்ட், இஸ் ஆல்வேஸ் விஜிலண்ட்லி வாட்ச்ஃபுல். சரியா? அது பிரமாத சூன்யா, அந்த பிரமாத ரஹிதா. சரியா? தப்பு பண்ணாதவன். இதனால் ஏதேன காரிய சாதனே தக்ஷத்வம் பிரதியதே. அவனுக்கு வந்து ஒரு காரியத்தை சாதிக்கிறதுல தக்ஷத்வம் அப்படின்னா அந்த ஸ்கில்ஃபுல், அந்த ஸ்கில் வந்து அவனுக்கு தெரியறது. அதுக்கப்புறம் வேதவிதாம் ககுதஹா, ககுதஹா அப்படின்னா சிரேஷ்டகான்னு அர்த்தம். சரியா? ககுதஹா இன் ஜென்ரல் வந்து ஒரு ஹம்ப் ஆஃப் அ புல் இஸ் கால்ட் அஸ் ககுதஹா. இந்த இடத்துல வேதவிதாம் ககுதஹாங்கிற இடத்துல, அதாவது வைதிகம் சாகித்யம் இரண்டுமே அறிந்தவன், அதில் ககுதஹ சிரேஷ்டஹ. சரியா? அதுக்கப்புறம் தபோதனஷ்ச, தபஸ், தபஸே தனக்கு தனமாக கொண்டிருக்கிறவன், தபோதனஹா இல்லையா? தபையேவ தனம் எஸ்ய தபோனிஷ்டஹ இத்தியர்த்தா. அதுக்கப்புறம் பரவாரண பாஹு யுத்த லுப்தஹா. பராஹா அப்படின்னா உத்கிருஷ்டாஹா, வாரணாஹா, கஜாஹா, தைஹி சஹ பாஹுயுத்தே சுண்டயுத்தே லுப்தஹா அபிலாஷி. அதாவது உத்கிருஷ்ட யானைகளோட சண்டை போடுற அளவுக்கு ஒரு ஆசை இருக்கு அவனுக்கு, அவளோட சண்டை போடுறதுக்குன்னு ஒன்று. இன்னொன்று, பரேஷாம் சத்ருணாம் வாரணானாம், எதிரி ராஜாக்களினுடைய கஜங்களோட ஒரு பாஹுயுத்தே லுப்தஹா, அதில் சண்டை போடுறதுல அனுராகி இத்தியர்த்தா. சரியா? அதுக்கப்புறம் பரேஷாம் சத்ருணாம் வாரணவ், அவளை போக்கடிக்கிறதுக்கு இவனுடைய பாஹு யுத்தலப்தா, இவனுடைய புஜத்வயம் இருக்குது பாருங்கோ, அது எப்பவுமே ரெடியாக இருக்குது அப்படியும் ஒரு இன்டர்பிரிட்டேஷன் சொல்லிக்கலாம். இப்படி இருக்கிற க்ஷிதி பாலக பிருத்வி பாலக ராஜா பபூவ இருந்தார் கில பிரசித்தர்த்தே. சரியா? இங்கே வந்து பரிகராலங்காரம். பரிகராலங்காரம்ங்கிறது உங்களுக்கு என்ன? சூட்டபிள் விசேஷணம் போடுறது.
ஸோ இவனுக்கு இதெல்லாம் இந்த சமரவியசனி பிரமாதசூன்யா ககுதக வேதவிதாம் ககுதக தபோதனஷ பரவாரண பாகு யுத்த லுப்தக இந்த க்ஷிதிபாலக இந்த க்ஷூத்ரக. ஸோ இந்த க்ஷூத்ரகனுக்கு இதெல்லாம் வந்து சூட்டபிளான வந்து ஒரு அப்ஜெக்டிவ் கொடுத்துருக்கிறதுனால இது பரிகர அலங்காரம். நெக்ஸ்ட் ஸ்லோகம் வந்து, ஸோ இதோட வந்து இந்த கவியை வர்ணிக்கிற ஸ்லோகங்கள் ஆயிடுத்து. அந்த இதுலேருந்து ஆரம்பித்து துரதேந்திர கதிகிலேருந்து 3, 4, 5, 6 ஸ்லோகம் வரைக்கும் இந்த கவியோட வர்ணன் ஆயிடுத்து, அவர் யார் எப்படிப்பட்டவர்னுட்டும். இதுக்கப்புறம் அசியாது ச தத் கிருத்தோ, இவருடைய இந்திய கிருத்தியில் என்ன அசியாம்ச கிருத்தத் கிருத்தவ், இவர் அந்த கிருத்தியில் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, இந்த இதில் இந்த மிருச்சகட்டிக்கம்ங்கிற ஒரு ட்ராமா ஓட ஸ்டோரி என்னங்கிறத சொல்கிறார். அவந்தி புரியாம் த்விஜசார்த்தவாக யுவா தரித்திர கில சாருதத்தா குணானுரக்தா கணிகாச்சயஸ்ய வசந்த சோபா இவ வசந்தசேனா. ஸோ இதனுடைய ஸ்டோரி ஆஃப் த இதுக்கு வரார். அவந்தி புரியாம், அவந்தி அயோத்தியா மதுரா மாயா காஷி காஞ்சி அவந்திகா இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸான சிட்டிஸ், பவித்திரமான நகரங்கள். அதில் அவந்தி புரியாம், இந்த அவந்தி புரியில் த்விஜசார்த்தவாக சாருதத்ரஹ யுவா தரித்ரஹ ஆசீத்து. சரியா, சாருதத்தன்கிற ஒருத்தன் ஒரு யுவா ஆசீத்து இருந்தான். அவன் எப்படி இருந்தான் அப்படின்னா, த்விஜசார்த்தவாக, த்விஜம் அப்படின்னா பிராமணன். இப்போ முன்னாடியே சொல்லியாச்சு சாருதத்தன்கிறவன் ஒரு பிராமணன்னுட்டும். ஸோ த்விஜசார்த்தவாக, சார்த்தவாகங்கிறது இன் ஜென்ரல் வந்து யூ கேன் டேக் இட் ஆஸ் அ பிராமணா ஹூ இஸ் அ மர்ச்சன்ட் பை ப்ரொஃபஷன் என்ன. ஆனால் இந்த இதில் இந்த பிளேயில் வந்து சாருதத்தன் வந்து எங்கேயும் பிஸ்னஸ் பண்ண வியாபாரம் பண்ண மாதிரி எதுவும் சொல்லலை. சரியா, அவன் வந்து எங்கேயும் வாணிஜ்யம் பண்ணுற மாதிரி அவன் வந்து சொல்லவே இல்லை, தன்னை எங்கேயுமே வந்து காமிச்சிக்கல. ஓகேவா, ஸோ அவன் வந்து அதனால் வந்து சார்த்தவாகங்கிற இடத்துல என்ன அர்த்தம் எடுத்துக்கணும் அப்படின்னா, ஹீ இஸ் அ லீடர் ஆஃப் த பிராமின் கம்யூனிட்டிங்கிற மாதிரி எடுத்துக்கணும். பிராமண சமூகத்துக்கு தலைவன், ஆர் தலைவன்கிறத விட சிரேஷ்டன், பிராமண சிரேஷ்டகன்னு எடுத்துக்கணும் த்விஜசார்த்தவாகங்கிற இடத்துல. ஸோ த்விஜசார்த்தவாக பிராமண சிரேஷ்டக சாருதத்தன் வேற எப்படி இருக்கான், யுவா யங் யூத் ஸ்டேஜில் இருக்கான், தரித்ரஹா மகா தரித்திரஸ்தியில் இருக்கான். அப்படி இருக்கிற அந்த சாருதத்தக ஆசீத்து, ஆசீத்துங்கிறது இல்லை, நம்மளே புரிஞ்சுக்கணும். ச எஸ்ய குணானுரக்தாக வசந்த சோபா இவ வசந்த சேனா, வசந்த சேனாங்கிற அந்த கோர்டசன் அவன் என்னன்னா, எஸ்ய சாருதத்தஸ்ய குணானுரக்தா குணே அனுரக்தா யா, அவனுடைய குணத்தில் ஈடுபாடோடு இருந்த அந்த வசந்த சேனா ஆசீத்து. அந்த வசந்த சேனாங்கிறவன் எப்படி இருந்தா அப்படின்னா, வசந்த சோபாய்வ வசந்த சேனா, வசந்த ரித்து எப்படி இருக்கோ அதுக்கு என்ன ஒரு விசேஷமான ஒரு சோபாவோ அழகோ ஒரு காந்தியோ இவ அதுக்கு துல்லியா சமானமாக யார் இருக்கா அப்படின்னா, இந்த வசந்த சேனா நாம கணிகா. புரியுறதா? ஸோ அவனுடைய அந்த சாருதத்தனானவன் தரித்திரத்வே அப்பி, அவன் வந்து தரித்திரமாக இருந்த பொழுதிலும் அவனுடைய நற்குணங்களினால் ஈர்க்கப்பட்டு அவங்கிட்ட ஒரு அனுராகத்தோடு இருந்தான், அதான் அங்கே விஷயம். சரியா, அவந்தி புரியாம் விஜசார்த்தவாக யுவா தரித்ரஹ கில சாருதத்தஹ குணானுரக்தா கணிகாச்சயஸ்ய வசந்த சோபா இவ வசந்த சேனா. ஸோ அவந்தி புரியாம் சாருதத்தஹ தரித்ரஹ த்விஜசார்த்தவாக யுவா ஆசீத் யஸ்ய சாருதத்தஸ்ய குணானுரக்தா குணத்தில் ஈடுபட்டவளான வசந்தசேனா. எடுத்துக்கலாமா, குணங்களினால் அனுரக்தா, குணைகி அனுரக்தா, அவனுடைய நற்குணங்களினால் அட்ராக்ட் பண்ணப்பட்ட அவள். இல்லாமல் குணானுரக்தாலாம் வசந்தசேனாக்கு அட்ஜெக்டிவ். கணிகா சீ இஸ் கோர்டசன், அவள் எப்படி இருக்கா மேலும் அப்படின்னா, வசந்த சோபா இவ வசந்த சேனா, வசந்த ரித்துக்கு என்ன ஒரு சோபாவோ அது இவ ஆவோ. ஸோ இங்கே இவ மூலமாக ஒரு உபமா சொல்லியிருக்கிறதுனால இங்கே ஸ்ரௌதி உபமானு போட்டிருக்காங்க. பட் அவ
அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனில் இருந்தாலும் ஷி ஹாஸ் ஆல் குட் குவாலிட்டிஸ் ஆமாம் அது போக போக படிக்க தெரியும் ஹவு படிக்க படிக்க தெரியும் ஹவு ஷீ இஸ் நுட்டோ அலங்காரம் உபமாவா ஆமாம் ஸ்ரௌதி உபமா இவங்கிற ஒரு சப்த பிரயோகத்தினால வசந்த சோபா இவ வசந்த சேனா இல்லையா அங்க நெக்ஸ்ட் ஸ்லோகம் ஆமாம் இப்போ அடுத்த ஸ்லோகமும் இதே இந்த ஒர்க்கை பற்றி தான் சொல்ல போகிறது தயோரிதம் சத் சுரதோத்சவாஸ்ரயம் நயப்பிரச்சாரம் விவகார துஷ்டதாம் கலஸ்வபாவம் பவிதவியதாம் ததாச்சகார சர்வம் கில சூத்ரகா நிருபா தயோஹோ இதம் இதம்ங்கிறது இந்த பிரகரணம்னு சில பேர் வியாக்கியானம் பண்ணுறா பட் அது சரி வரல இதம் சர்வம் சூத்ரகா நிருபா கில சகார இந்த இதை எல்லாவற்றையும் சர்வம் சூத்ரகஹங்கிற ஒரு ராஜா சகார செய்தார் எதை செய்தார் அப்படின்னா தயோஹோ சத் சுரத உற்சவாஸ்ரயம் தயோஹோ அப்படின்னா அந்த சாருதத்த வசந்த சேனையோஹோ அவளோட சம்பத்தம் இத்தியர்த்தா அவளுடைய சத் சுரத உற்சவாஸ்ரயம் சத் அப்படின்னா ரொம்ப புகழக்கூடிய ஒரு சுரத்தம் சுரத்தம்னா ஒரு காமலீலா ஏவ உற்சவாக சுரத்தோற்சவாக சரியா அந்த உற்சவம் ஓகே அதுக்கு சக ஆஸ்ரய வர்ணனீயதா உத்தேசியக அந்த அவாளனுடைய அந்த சுரத்தோற்சவத்தை வர்ணிக்க போகிறது இந்த ஒர்க்கு அதுதான் உத்தேசியம் இங்கே சரியா அப்படி இருக்குது அப்புறம் நயப்பிரச்சாரம் வேறு எப்படி இருக்குது இதில் அப்படின்னா நீதேகே கதிம் இங்கே இந்த ட்ராமாவில் இந்த நீதியினோட கதியை வர்ணிக்கிறார் அது வந்து எப்படி இருக்குது அந்த நீதேகே நயப்பிரச்சாரம் அப்படின்னா விவகார துஷ்டதாம் அதாவது விவகார துஷ்டதாம் அப்படின்னா விவாத நிர்ணயசிய சதோஷதாம் வசந்த சேனாவோட மிருத்யூக்கு வந்து சாருதத்தன் தான் காரணம் அவன்தான் வந்து அவளுடைய நகையை திருடிட்டான்லாம் அவன் மேலே குற்றச்சாட்டு வரப்போகுது அந்த மாதிரி ஒரு தோஷயுக்தமாக இருக்கிற ஒரு விவகார துஷ்டதாம் அது அதுக்கப்புறம் கலஸ்வபாவம் கலானாம் ஸ்வபாவம் கலா வந்து இங்கே கலானா கெட்டவர்கள் யார் அப்படின்னா இங்கே ஷகாரன்னு ஒரு கேரக்டர் வரப்போகுது அந்த ஷகாராதீனாம் பிரகிருதியும் அவளுடைய ஸ்வபாவம் இருக்கு பாருங்கோ அவைகள் கலஸ்வபாவம் பவிதவியதாம் இதெல்லாம் வந்து அபரிகாரியா ஒன்றும் தடுக்க முடியாதது அப்படி இருக்கிற இந்த இதம் சர்வம் சூத்ரகா நிருபா சகார இந்த ஃபுல்லுத்தையும் இந்த கதையை பூரா இந்த சூத்ரகன்கிற ஒரு ராஜா எழுதியிருக்கார் சரியா இருக்கா ஓகேவா இதில் இதில் என்ன சொல்கிறா அப்படின்னா இங்கே வந்து இந்த மூணாவது ஸ்லோகம் இருக்குது பார்த்தீங்களா எது அந்த த்விரதேந்திர கதிகி இருக்கு பாருங்கோ அந்த த்விரதேந்திர கதிகி ரிக்வேதம் சமரவியசனி அவந்திபுரி இந்த தயோஹோ இதம் இந்த ஸ்லோகம் வரைக்கும் கவி வந்து எழுதலைன்னு சொல்கிறான் லேட்டராக ஆட் பண்ணப்பட்டதுங்கிறான் மங்கள ஸ்லோகம் சொல்லிட்டு என்ன பார்த்தேன்னா மங்கள ஸ்லோகம் முடிச்சுட்டு நாந்தியந்தே அப்படின்னு சூத்ரதாரன் ஆரம்பிச்சு விடுறான் அலம் அனையன பரிஷத் குதூஹல விமர்த்த காரினான்னு அதுக்கப்புறம் நேர இப்போ இந்த ஸ்லோகத்துக்கு அப்புறம் நீங்க பார்த்தேன்னா என்ன பரிக்ரம்ய அவலோக்கிய சேன் தான் வருது அந்த சூத்திரதாரன் பார்க்குறான் இப்படி சுற்றி அது டைரெக்டாக போயிடுறது ஸோ நடுவில் இந்த நாளும் வந்து இந்த சூத்திரதாரன் சொன்ன மாதிரி இல்லை ஸோ சூத்திரதாரன் சொன்ன மாதிரி இல்லை அப்படின்னா இது வந்து லேட்டராக யாரோ ஆட் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது ப்ரூவாகுது புரியுறதா இந்த அந்த மூணுலேருந்து ஏழு வரைக்கும் இருக்க ஸ்லோகம் வந்து நம்ம கவி எழுதலை யாரோ ஒருத்தர் இப்படின்னு சில வித்வான்களுடைய உக்தி ஏன்னா அங்கே வந்து சூத்திரதாரன் ஆரம்பிச்சுட்டோ அதுக்கப்புறம் இங்கே பரிக்ரம்ய அவலோக்கியச்ச அப்படின்னு அடுத்த பேஜ் வந்து விடுறது புரியுறதா அதுக்கப்புறம் பரிக்ரம்ய அவலோக்கியச்ச அப்படிங்கிற இடத்துல சூத்திரதாரனே கண்டினியூ ஆகும் ஏன்னா இங்கே சூத்திரதாரகன் திருப்பியும் போடலை புரியுறதா அந்த பேஜில் இருக்கிற சூத்திரதாரன் இங்கேயும் கண்டினியூ ஆகும் இந்த ஏதத் கவிஹீச்சான்னு இருக்கு பாருங்கோ
அந்த சூத்திரதாரனோட வார்த்தைகள்ல பிரகரணம் பிரயக்தும் வியவசிதாக, அதோட சூத்திரதார கவி எழுதினது முடிஞ்சுடுத்து. ஏதத் கவிஹி கீழான்னு ஒரு வார்த்தை வருது பாருங்கோ, அதுலேருந்து இந்த 7வது ஸ்லோகம் வரைக்கும் வேற யாரோ எழுதினது. ஆமாம், இந்த இந்த நாடகம் படி இருக்கிறது மிருச்சகட்டிகம் நாம பிரகரணம் பிரயோக்தும் வியவசிதாக அது சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அந்த சூத்திரதாரனே பரிக்ரமிய அவலோக்கியச்ச வித்தின் ப்ராக்கெட்டில் இருக்கணும், சுத்தி முத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சுத்தி முத்தி இப்படி சுத்திட்டு பார்க்குறோம் அவலோக்கியச்ச. அயே சூன்யம் இயம் அஸ்மத்து சங்கீதசாலா க்வனுகதாக குஷீலவாக பவிஷ்யந்தி விசிந்திய ஆம் ஞாத்தம். ஸோ பரிக்ரமிய அவலோக்கியச்ச இப்படி சுத்தி முத்திர பார்க்குறான். அயே சூன்யம் இயம் அஸ்மத் சங்கீதசாலா, இயம் அஸ்மத்து சங்கீதசாலா சூன்யம், இந்த நம்மளுடைய இந்த சங்கீதசாலைங்கிறது சூன்யம், யாருமே இல்லை, காலியாக இருக்குதுன்னு அர்த்தம். குவனுகதாக குஷீலவாக பவிஷ்யந்தி, எங்கே போயிட்டா இந்த குஷீலவாக, குஷீலவாகனா அபிநேதாக அபிநேத்ர நேதாராக, இந்த ஆக்டர்ஸ் எல்லாம் எங்கே போயிட்டா, எங்கே போயிருப்பா அப்படின்னு விசிந்திய யோசிச்சுட்டு. ஆம் ஞாத்தம் புரிஞ்சுது என்ன அப்படின்னா, சூன்யம் அபுத்திரஸ்ய கிரகம் சிரசூன்யம் நாஸ்தி எஸ்ய சன்மித்ரம் மூர்க்கஸ்ய திசூன்யாக சர்வம் சூன்யம் தரித்திரஸ்ய. ஆரம்பிச்சு கொடுத்து ஸ்லோகங்கள். சூன்யம் அபுத்திரஸ்ய கிரகம், அபுத்திரஸ்ய கிரகம் சூன்யம், யவன் ஒத்தனுக்கு புத்திரன் இல்லையோ, புத்திர ரஹிதஸ்ய, சரியா? ஸோ புத்திரன்னு சொல்கிறதுனால புத்ரி இல்லைங்கிறது இல்லை, புத்திரன் சொல்கிறதுனாலே புத்திரியும் கவுண்டை எடுத்துக்கணும், சரியா? புத்திரஸ்ய புத்ரியாச்ச துவண்டே புல்லிங்க ஏகசேஷே சதி புத்திரசப்தா ஏவ உபயார்த்த வாச்சகா தேன புத்திரரஹிதஸ்ய புத்ரி ரஹிதஸ்ய ச இத்தியர்த்தா இது கேச்சுது. ஸோ புத்திரம் இல்லா புள்ள இல்லாட்டி தான் வீடு வந்து சூன்யம்ங்கிறது கிடையாது, பொண்ணு இல்லாட்டியும் சூன்யம்தான். ஸோ புத்திரங்கிற ஒரு வார்த்தையினால குழந்தைன்னு எடுத்துக்கணும், சரியா? அபுத்திரஸ்ய கிரகம் சூன்யம், புத்திரன் இல்லாதவனுடைய வீடு வந்து சூன்யம் காலி. சிரசூன்யம் நாஸ்தி எஸ்ய சன்மித்ரம், எஸ்ய எவனுக்கு சன்மித்ரம் நல்ல ஒரு ஃப்ரெண்டு இல்லையோ அவனுக்கு சிரசூன்யம், அவனுக்கும் எல்லாமே சூன்யம், பலகாலம் எல்லாமே ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும். எவனுக்கு வந்து ஒரு சுஹ்ருத் இல்லையோ தீர்க்க காலம் அவனுக்கும் சூன்யம். அதுக்கப்புறம் மூர்க்கஸ்ய திசஹா சூன்யாக, ஒரு மூர்க்கனுக்கு ஒரு மூடனுக்கு புத்தி ரஹிதஸ்ய திசஹ எல்லா திச திக்குகளும் சூன்யம்னா என்ன அர்த்தம், அவனுக்கு வந்து எது எது கரெக்டு எது தப்புன்னு தெரியாது, திக்கு தெரியாம போயிட்டு இருப்பாங்கிறாள, அதான் விவேகமே இல்ல. ஆமா, விவேக ரஹிதா. சர்வம் சூன்யம் தரித்திரஸ்ய, தரித்திரனுக்கு எல்லாமே சூன்யம், அவன்கிட்ட யாருமே வரமாட்டான். தரித்திரத்தன்மையோடு இருந்துட்டோம் அப்படின்னா ஏற்கனவே இருக்கிறவாளும் போயிடுவா, என்ன நம்மளை விட்டுட்டு எல்லாரும் போயிடுவா. ஸோ புத்திசாலி ஒருத்தங்கிட்ட எல்லாரும் இருப்பான். அதுதான் வந்து ஒரு ஸ்லோகம் ஒன்று உண்டு முதுரா ராட்சசத்தில், ஏ யாத்தாஹா கிமபி பிரதாரிய ஹிருதயே பூர்வம் கதா ஏவதே ஏ திஷ்டந்தி தே அபி கமனே காமம் பிரகாமோத்தியமாக ஏகா கேவலமேவ சாதனவிதௌ சேனா சதேபியதிஷ்ட அதிகோ நந்த உன்மூலன நந்த உன்மூலன திருஷ்ட வீரிய மகிமா புத்திஸ்து மாகான் மம. யார் சாணக்கியன் சொல்கிறான், யார் வேணால் என்னை விட்டுட்டு போட்டோம், எல்லாரும் என்னை சூழ்ந்துட்டுருப்பா ஆஸ் லாங் ஆஸ் எனக்கு எல்லா பதவியும் இருக்கிற வரைக்கும், ஆனால் என்னோட புத்தி இருக்கே எப்படிப்பட்ட புத்தி அப்படின்னா, நந்த உன்மூலன திருஷ்ட வீரிய மகிமா புத்திஸ்து மாகான் மம. இந்த நந்த கூட்டத்தையே இந்த நந்த வம்சத்தையே வேரோடு பிடுங்கி எடுக்கிற என்னோட புத்தி ஒன்று என்னோட எப்போவுமே இருக்கும், மற்றதெல்லாம் என்கிட்ட இருக்கும் இல்லாமல் போகும். மனுஷாலாம் ஆஸ் லாங் ஆஸ் என்கிட்ட பவர் இருக்கிற வரைக்கும் என்னை சுற்றின்னு இருப்பா, சில பேர் என்கிட்ட பைசா இருக்கிற வரைக்கும் என்னை சுற்றின்னு இருப்பா, ஆனால் என்னுடைய புத்திங்கிறது என்கிட்ட நிச்சயமாக நான் சாகிற வரைக்கும் இருக்குங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒன்று தான் சத்தியம்ங்கிற மாதிரி. ஸோ இனிமே இந்த இதில் வந்து நிறைய இந்த தரித்திரபரமாக நிறைய ஸ்லோகங்கள் வரும் சார், எல்லாமே ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். இது ஃபஸ்ட் கிளாஸ் டெக்ஸ்ட் ஆக்சுவலி பார்த்துலாம். அதுவும் அந்த ஒரு பாயிண்டில் அந்த அந்த தியூத வியாபாரம் பற்றி பேசியிருப்பான், கேம்பிளிங் த ஆர்ட் ஆஃப் கேம்பிளிங் த ஆர்ட் ஆஃப் தீவிங் எல்லாம் அந்த 64 கலை, அதுக்கு தான் அந்த அந்த கலா வைஷிகிங்கிறதுல 4 எக்ஸ்பிளனேஷன் அதுக்கு தான் கொடுத்துருக்காரோ என்னவோ. 64 கலையிலையும் பாரங்கத்தாரா இந்த கவி இருக்கிறதுனால இருந்ததுனால தான் அவரால் இந்த மாதிரி எழுதியிருக்க முடியும்னு கற்பனை பண்ணி லேட்டராக இருக்கிறவா ஆட் பண்ணாலும் இல்லையா.
இருக்கலாம் இல்லையா? ஏன்னா அந்த 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 சர்வீல கண்ணு பேர், அந்த அந்த திருடுறதே ஒரு பிரமாதமா இருக்கும் அந்த சீன் எல்லாம்.